நாளைக்கு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக விக்டோரியா கௌரி அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார்கள். இந்த பதவி ஏற்பை தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது, எதிர்க்கிறது. உச்ச நீதிமன்ற கொலிஜியம் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் தமிழ்நாட்டினுடைய வழக்கறிஞருடைய எந்த விதமான கருத்திலும் கேட்காமல் இன்றைக்கு விக்டோரியா கௌரியை இன்னைக்கு நீதிபதியாக நியமனம் செய்திருக்கிறார்கள். விக்டோரியா கௌரி அவர்கள் RSS நபர். இன்றைக்கு பாஜகவினுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை தினசரி அவர் ட்வீட் பண்ணுகிறார், யூடியூப்ல பேசுகிறார். இந்திய அரசியலமைப்பு சாசனம் பரிந்துரைக்கக்கூடிய மதச்சார்பின்மையை, மக்கள் ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய நபராக விக்டோரியா கௌரி அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அப்படி அரசியலமைப்பு சாசனம் எதிராக செயல்பட்ட விக்டோரியா கௌரியை எப்படி நீதிபதியாக நியமிக்க முடியும் என்ற கேள்வியை நாம் எழுப்புகின்றோம். இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை, IB போன்றவர்கள் ஏன் இதை குறித்து தகவல் தெரிவிக்கல? ஏற்கனவே தமிழ்நாட்டில் முன்பு வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல நீட் தேர்வை எதிர்த்து ஒரு ட்வீட்டை வந்து ரீட்வீட் போட்டார் ஜான் செரியன் எனக்கூடிய ஜான் சக்தி எனக்கூடிய வழக்கறிஞர். நீட் தேர்வை எதிர்த்து ஒருத்தர் போட்ட ட்வீட்டை அவர் ரீட்வீட் பண்ணார், நம்முடைய சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ஜான் சத்யன். அவர் ரீட்வீட் பண்ணார் என்ற ஒரே காரணத்துக்காக அவரை நீதிபதியாக நியமிக்க கூடாது என்று மத்திய சட்ட அமைச்சகம் நிராகரித்தது. ஒரு ஜான் சத்யனை நிராகரிக்க தெரிந்த மத்திய சட்ட அமைச்சகம் ஏன் RSS கௌரியை, விக்டோரியா கௌரியை நியமனம் செய்கிறீங்க? அவங்க வந்து தொடர்ந்து ஒரு மதவெறி பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. பாரதிய ஜனதாவுடைய மாதர் சங்க நிர்வாகியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி ஒரு சரியான தீர்ப்பு வழங்க முடியும்? இப்படி வெறுப்பை வகிக்கக்கூடிய, அருவருக்கத்தக்க மதவெறி தூண்டக்கூடிய விக்டோரியா கௌரி அவர்களை நியமனம் செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாடு அரசாங்கம் உரிய வகையில் எதிர்வினையாற்ற வேண்டும். ஏற்கனவே டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் போது ஒரு RSS சார்ந்த நபர் கண்ணன் என்பவர் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். ஆனால் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் போது ஒரு சில ஆண்டுகளிலேயே அவர் இங்கிருந்து ஓட வேண்டியிருந்தது. அப்படிப்பட்ட சூழலை இன்றைக்கு உருவாக்க வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டில் பகுத்தறிவும் மத நிலனுக்கும் தயத்துவங்கூடிய இந்த தமிழகத்தில் வந்து ஒரு RSS நபர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக மற்றவர்களுக்கு RSS காரணம் சொல்லக்கூடிய ஆள் இன்றைக்கு நீதிபதியாக நியமிக்கப்பட்டது எதிர்த்து தமிழ்நாட்டில் கூடிய அரசியல் கட்சிகள் போராட வேண்டும். தமிழக சட்டக்கல்லூரி மாணவர்கள், ஏன்னா இன்றைக்கு வட இந்தியாவிலே மதவெறி காலோச்சுகிறது. நீதிபதிகள் எல்லாம் பல நேரங்களில் மதவெறிக்கு இரையாகிறார்கள். தமிழகத்தில் அப்படிப்பட்ட சூழல் வரக்கூடாது என்ற நோக்கத்திற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சென்னை உயர் நீதிமன்றம் எதிரில் விக்டோரியா கௌரி நியமனம் செய்து போராட்டம் நடத்திருக்கின்றோம். நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் அவர் தெரிவிக்கிறாரு, எனக்கு விக்டோரியா கௌரி பத்தி எந்த விதமான தகவல் வரல என்றார். ஆனால் சமூக வலைதளங்கள்ல, பத்திரிகைகள்ல விக்டோரியா கௌரி அவர்கள் எப்படி பிஜேபியுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக, மாதர் சங்க தலைவியாக செயல்படுகின்றே எல்லாரும் வந்திருக்குது. ஏன் உச்ச நீதிமன்றம் கண்டுகொள்ளல? நேற்று இங்க இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த வழக்கறிஞர்கள் அவசர வழக்கை கொடுக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் கேட்டா, நேற்று கேட்டது இன்னைக்கு காலைல 10:30 விசாரணை எடுத்துக்கிறாங்க உச்ச நீதிமன்றம். இதே அம்பானி அதானி கேஸ்னா உடனே எடுக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த வழக்கறிஞர்கள் போட்ட வழக்கை ஒரு காலம் தாழ்த்தி விசாரணை கேட்டதும் ஏற்கத்தக்கதல்ல என்ன? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சுட்டி காண்பிக்கின்றோம். இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இன்றைக்கு நீதிபதி கௌரி அவர்களுடைய அவங்க எடுக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அவங்க வழக்கில் ஆஜராக கூடாது. தமிழ்நாட்டு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வந்து நீதிபதி கௌரியினுடைய நியமனத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் முன்னாடி கேஸ் போனா இவர்கள் ஆஜராகாம எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என நாம் கேட்டுக்கொள்கிறோம். இது பெரியார் மண், பகுத்தறிவு மண். இங்கே ஒரு மதவெறியர் நீதியரசராக இருப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என மார்க்சிஸ்ட் கட்சி தெரிவித்துக் கொள்கிறது. ஏன் மனத்தை கட்டி கிட்டோம்?